ஹலோ மக்களே, இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் மெட்ராஸ் சிக்கன் குழம்பு எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா, சிக்கன், மிளகாத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தேங்காய், ஜீரகம், பட்டை, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், கொத்தமல்லி. ஸோ ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தேங்காய், ஜீரகம், பட்டை இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அந்த வடிகட்டி எடுத்து அதில் அந்த சக்கையை போட்டு நல்லா வந்து பால் எடுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அந்த எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணும். அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா அந்த குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வந்து அதை விட்டுடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அதை திறந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சுருங்க. உங்கள் மெட்ராஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.